முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று புதுதில்லி செல்கிறார். சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைக்க வருமாறு குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அவர் அழைப்பு விடுக்க உள்ளார். இம்மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 1000 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்திட அழைப்பு விடுக்கிறார். தரைத்தளம் மற்றும் 6 மேல் தளங்களுடன் சுமார் 51,000 சதுர மீட்டரில் அதிநவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதனிடையே கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களின் உயர் அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தினார். இம்மூன்று மாவட்டங்களிலும் சிறந்த சேவையாற்றிய சமூக ஆர்வலர்கள், பல்வேறு துறை அலுவலர்கள் ஆகியோரை பாராட்டி நினைவு பரிசுகளையும் அவர் வழங்கினார்.